press the bell icon and get instant updates from TwinTalkTamil. ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா எலெக்ஷனுக்கான எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு இப்போ வந்திருக்கு. இந்த நிலைமையில 2004 வருஷம் லோக்சபா எலெக்ஷனோட ரிசல்ட்டும் அப்போ வந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பும் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ரீசனும் இருக்கு. 2004 வாஜ்பாய் ஆட்சிக்கு அப்புறமா அத்வானியை முன்னிறுத்தி பிஜேபி தேர்தலை ஃபேஸ் பண்ணுச்சு. பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு அப்போ கருத்து கணிப்பு வெளியாச்சு. ஆனா எலெக்ஷன்ல பிஜேபி கூட்டணி 187 இடங்களை தான் ஜெயிச்சது. காங்கிரஸ் கூட்டணி 219 இடத்தை புடிச்சு காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் 10 வரை ஆட்சி பண்ணுச்சு. அந்த டைம் பிஜேபி 260 இடம் வரை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி 187 இடங்களை தான் ஜெயிக்க முடிஞ்சது. 2004 வருஷத்தோட இந்த ரிசல்ட் கருத்து கணிப்பு நடத்தின பல நிறுவனங்களுக்கு பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்துச்சு. இந்த வருஷம் மாதிரியே தான் அப்பவும் பங்கு சந்தையில புள்ளிகளும் அதிகரிச்சது. சோ 2019 வருஷ கணிப்பு மாதிரியே 2004 வருஷமும் கணிப்பு வந்து அது மாறி போச்சு. இந்த வருஷம் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வந்ததுமே மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் வந்து 962 பாயிண்ட்ஸ் வந்து ரேஸ் ஆயிருக்கு. அதுவே நிப்டி வந்து 286 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜென்ரலா எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அதை பொறுத்துதான் பங்குச்சந்தை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் அகைன் ஆளுங்கட்சி தான் வரப்போகுது அப்படின்ற ரிசல்ட் தான் பங்குச்சந்தையோட இந்த ஹைக்கு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது தொடர்ந்து நீடிக்காது அப்படின்னு ஃபார்ச்சூன் 500 இருக்கிற 500 நிறுவனங்களை பொருளாதார வல்லுநர்கள் வந்து இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஃபார்ச்சூன் புக் உலகத்துல உள்ள 500 பெரிய கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ணும். சோ அந்த 500 கம்பெனிக்கும் தான் இந்த வார்னிங் லெட்டர் மாதிரி ஃபார்ச்சூன் கொடுத்துருக்கு. அதுல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, பங்குச்சந்தை உயர்வை இப்போ நம்ப வேணாம், உடனடியா ஷேர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துருங்க, எக்ஸிட் போல பிலீவ் பண்ணாதீங்க அப்படின்னு வார்ன் பண்ணிருக்கு. பொதுவா ஆட்சி மாற்றம் நடக்க போற சான்ஸ் இருந்தாதான் இது மாதிரி வார்னிங் கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் காங்கிரஸோட ஆட்சி மாறும் போதும் இதே மாதிரி தான் எச்சரிக்கை பண்ணாங்க. இந்த டைமும் ஃபார்ச்சூன் வார்ன் பண்ணிருக்கிறது இப்ப நிறைய க்வெஸ்சனை வந்து ரைஸ் பண்ணிருக்கு. இப்படி நிறைய கேள்விகள், May 23 ரிசல்ட் என்ன அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்னும் மக்கள் கிட்ட அதிகமாக்கி இருக்கு. இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ட்வின்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இது உங்கள் ட்வின்டாக் தமிழ்.